श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता किगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये स्वामी தேசிகனுடைய அத்யுத்பூதமான படைப்பு என்று போற்றப்படும் சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது நாம் எட்டாவது அங்கத்தில் மகாமோக வதம் பார்த்தோம். மகாமோகனுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. தோல்வியோடு மாத்திரமில்லை, திருப்பி எழுந்திருக்க முடியாத ஒரு தோல்வி. அந்த நிலையை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். அதை சொல்லச்சே, மோக பிராபிதமோட்சனகா முனிகணகா பிரத்விஷ்ட தைத்தியப்பிரியகா திக்கஷ்ட ஸ்ருதிகட்டித ஸ்ருதிரதோ புத்வா புனர்யுத்தியதே என்பதா. மோகனுக்கு மகாமோகன் விவேகனால் வீழ்த்தப்பட்டான். வீழ்த்தப்பட்டாலும் கூட மறுபடியும் எழுந்து சண்டை போடுறான். இது ராவணன் சண்டை போடுற மாதிரி இருக்கு. ராவணனுடைய தலைகள்லாம் சேதனம் பண்ணுற பெருமாள் மறுபடியும் முளைச்சு எழுந்து ராவணன் சண்டை போடுற மாதிரி மகாமோகனும் சண்டை போட்டான் என்பதை சொன்னான். இப்படி மகாமோகன் சண்டை போட்ட பிறகு அப்படி கிளர்ந்து எழுத்த மகாமோகனையும் விவேக மகாராஜா வீழ்த்தி விட்டார் என்பது பார்த்தோம். அதைதான் நாரதர் உற்சாகமாக சொன்னார். ஜிதம் கார்த்தயுகே தர்மைஹி ஜிதம் சமதமாதிபிஹி மகதா யத்விவேகேன மகாமோகா பராஹதா என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் போன வாரம் பாதி பார்த்தோம். அதனுடைய மீதி பாகத்தை இப்ப பார்ப்போம். நாரதருக்கு பெரிய உற்சாகம் வருது. விவேக மகாராஜா மகாமோகனை மறுபடியும் மீண்டு எழாதபடி தோற்கடிச்சிட்டார் என்பது ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அதனால தான் தோளில் போட்டு கிருஷ்ணாஜனத்தை ஆட்டி ஆட்டி இதை அசைத்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறார் என்பதை சொன்னான். ஜிதம் கார்த்தயுகை தர்மைஹி ஜிதம் சமதமாதிபிஹி. இப்ப விவேக மகாராஜாவாலே ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அதை சொல்லாத இவர் என்ன பண்றேன்னா, கார்த்தயுகை தர்மைஹி ஜிதம்னு சொன்ன சமதமாதி பிஹி ஜிதம்னு சொல்லி சொன்ன. கார்த்தயுகம் தர்மம் கிருதயுக தர்மம் என்று சொல்லப்படுவது நிவிருத்தி தர்மம், பிரவிருத்தி தர்மம், நிவிருத்தி தர்மம் என்று தர்மங்கள் இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. பிரவிருத்தி தர்மம் என்பது இந்த லோகத்திலேயோ சொர்க்காதிகள்லேயோ இந்த லோகத்தில் ஐஸ்வர்யாதிகளை அடைவதற்கோ அல்லது சொர்க்காதி சொர்க்கம் முதலியவைகளை அடைவதற்கோ வேதத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய ஸ்ரேய சாதனமாக சொல்லப்பட்ட செயல்களை செய்வது தர்மம். இதை பிரவிற்த்தி தர்மம்னு சொல்றோம். நாம் கூட பணம்லாம் சம்பாதிக்கிறோம், தேச விதேசங்களில் போய் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம். நியாயமான மார்க்கத்தில் தான் நாம் சம்பாதிக்கிறோம். யாரையும் அடித்து சம்பாதிக்கல, திருடி சம்பாதிக்கல, இப்படிலாம் சம்பாதிக்கல. ஆனாலும் நம்ம நியாயமான மார்க்கத்தில் சம்பாதிக்கிறது கூட தர்மமான காரியத்தை தான் நம்ம பண்ணுறோம்னு சொல்கிறோன்னா, இந்த தர்மங்கள்லாம் என்னவாக சொல்லப்படுகின்றது என்றால் இது பிரவிருத்தி தர்மம். இந்த தர்மங்கள் எல்லாம் பிரவிருத்தி தர்மம். மேலே மேலே ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கோ சொர்க்கம் முதலிய பலன்களை பெறுவதற்காகவோ செய்யப்படுகின்ற செயல்கள் இவை. நிவர்த்தி தர்மம்ன்றது என்னென்ன, மோட்சத்துக்காக நம்மளால் செய்யக்கூடியதாக இருந்துருக்கிற செயல்கள்.
பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடியவைகள். இது நிவர்த்தி தர்மம். இப்போ கார்த்தயுகை தர்மைஹி ஜிதம், ஜிதம் கார்த்தயுகை தர்மைஹின்னு சொன்னதுனால கிருதயுக தர்மமாக இருக்கிற நிவர்த்தி தர்மங்களாலே ஜெயிக்கப்பட்டது. சமதமாதிபிஹி ஜிதம், ரெண்டு விஷயம். இங்க உபாசனத்தை பத்தி சொல்லி சொல்றார். உபாசனம்ன்றது பக்தி யோகம், பக்தி யோகத்தினால ஜெயிக்கப்படுற, பக்தி யோகம் ஜெயிக்கணும், பக்தி யோகத்தினால ஜெயிக்கணும்னாக்க அதுக்கு பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பதற்கு சமம் தமம் இவைகள் தேவைப்படுகின்றன. சமம்ன்றது மனசை அடக்கிறது, தமம்ன்றது பாக்கியேந்திரியங்களை அடக்கிறது. இப்படி புலனடக்கம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற சமதமாதிகளாலே ஜெயிக்கப்பட்டது. மகதாய விவேகேன மகாமோகா பராகதா. விவேகேன மகதா, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிற, பெரியவனாக இருந்திருக்கிற, மகானாக இருந்திருக்கிற விவேகனாலே மகாமோகன் பராகதா, மகாமோகன் ஒழிக்க, மகாமோகன் அந்த மோகமானது ஒழிக்கப்பட்டதுனாலே கிருதயுக தர்மம் ஜெயித்ததாக. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபம் அபனுததி தர்மே சர்வம் தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. உபனிஷத்து சொல்றது தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா, தர்மந்தான் பிரதிஷ்டிதம், லோகத்துக்கு தர்மம் இருந்துனாக்க எதா எதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பார்த்திவன்னு சொல்லி சொல்ற. பெருமாள் அவதாரம் பண்றது எப்போன்னா தர்மத்திற்கு ஒரு குறைவு ஏற்பட்டதுன்னாக்க அபியுத்தானம் அதர்மஸ்ய, தர்மத்துக்கு குறைவு ஏற்பட்டு அதர்மம் மேலோங்கி எழுந்ததுன்னாக்க அப்ப பெருமாள் அவதாரம் பண்றன்னு அவதார ரகசியத்துல சாதிக்கிறார், தானே சாதிக்கிறார் கீதையில. அந்த மாதிரி இப்போ தர்மம் ஜெயிக்கிறது, அதுல கிருதயுக தர்மம் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது என்ற சொன்னதுனால விவேகம் இருந்தாக்க, இந்த விவேகனால ஜெயிக்கப்படுறதாக இருந்தாலும் கூட அந்த விவேகம்ன்றது எப்ப வரும், அந்த தர்மத்துக்கு ஒரு பிரதிஷ்டை வந்தாதான் வரும். தர்மோ விஸ்வ ஜெகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசற்பந்தி, லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசற்பந்தி, யார் தர்ம மார்க்கத்துல இருந்துட்டு இருக்காளோ அவர்களை தான் ஜனங்கள்லாம் உபசற்பணம் பண்றா, அவர்களையே பின்தொடர்கிறார்கள். தர்மேண பாபம் அபனுதசி, தர்மத்தினால பாபமானது போக்கடிக்கப்படுகிறது. ஆகையால தர்மம் தான் விஸ்வத்து ஜெகத பிரதிஷ்டா, அதோடு சொல்ல தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம், தர்மத்துல தான் எல்லாம் இருந்துருக்கு என்று வேதமே உத்கோஷிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தர்மம், அதுவும் நிவர்த்தி மார்க்கமாக சொல்லப்படுகிறது, நிவர்த்தி தர்மம் இருக்க, அந்த நிவர்த்தி தர்மத்துக்கு ஜெயம் ஏற்படுகிறது, சமதமாதிகளுக்கு ஜெயம் ஏற்படுகிறது. இந்த புலநடக்கம் இருந்தாதான் விவேகம் ஏற்படும். இந்த விவேகத்துல கூட எத்தனையோ விதமான விவேகங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் வந்து 10 விதமான விவேகங்கள் நாம் சார சங்கிரகத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல எல்லா விவேகத்தையும் மனசுல வச்சுட்டு விவேகமாக ஒரே ஒரு பாத்திரமாக சொல்லப்படுகிறார். இப்படி விவேகம் என்பதனால மோகத்தை பராஜயம், மோக பராஜயம்ன்றது ஏற்பட்டிருக்கிறது என்பதை 100வது ஸ்லோகம், இந்த அங்கத்துல 100வது ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன். பவது சப்ரம்மதா, பவது சப்ரம்மதா என்று சொல்றார். சப்ரம்மதா சப்ரம்மதா என்று சொன்ன சப்ரம்மதான்னா பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறதுன்னா எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா பிரம்மமும் ஒண்ணு இருக்கிறதாவே யாரும் நினைக்காத இருந்துட்டு இருக்கா. இத்தனை நாள் வரைக்கும் இந்த மகாமோகன்னால மோகம் இருக்கிற வரைக்கும் அப்ரம்மதா தான் இருந்தது. அதாவது அப்ரம்மண்ய எதிராக இருந்திருக்கிறது இந்த சப்ரம்மத்துன்றது.
பிரம்மத்தை எதுன்னே புரிஞ்சிக்காத இருந்தா மோகம் போனாதான் பிரம்மத்தையே தெரிஞ்சுக்க முடியும். எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதான் ஜீவந்தி எத் பிரயந்தி அபி சம்விசந்தி தத்விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதி. இது உபனிஷத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிரம்மசப்தம், பிரம்ம எதுன்னு கேட்கிறார். பிரகுர் வைவாருணி வருணம் பிதர முபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி. பிருகு மகர்ஷி தன்னுடைய தகப்பனராக இருக்கிற வருணரிடத்துல போய் பிரார்த்தனை பண்றார், அதீஹி பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்ம எதுன்னு நேர் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார். நீயே தெரிஞ்சுக்கோ நான் என்ன உபதேசம் பண்றது. ரொம்ப சிம்பிள், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கட்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னா என்னது அப்படி. எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபி சம்விசந்தி தத்விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதி. உலகத்தில் இருந்துட்டு இருக்கிற மொத்த வஸ்துக்களும் எதுலேருந்து உண்டாருதோ அதுதான் பிரம்மம். ஏன ஜாதானி ஜீவந்தி, இது பிரத்யேகம் லட்சணம். இப்படி உண்டான சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் ஏன ஜீவந்தி, யாராலே ரட்சிக்கப்படுகிறதுகளோ அதுதான் பிரம்மம். எத் பிரயந்தி சதி அபிசம்விசந்தி, கடைசி காலத்தில் எதில் லயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம். இப்படி சொல்றார். அவ்வளவுதான், நீ இதுக்கு என்ன பெரிய பிரம்மம் பிரம்மம்னா என்னமோன்னு நினைச்சுட்டு இருக்கேன். சரி, என்னது பிரம்மம்னு பார்க்க. அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்து மனோ பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்து மனோ பிரம்மே திவ்யஜானாத்து விஜானம் பிரம்மே திவ்யஜானாத்னு ஒன்று ஒன்றா அன்னம் பிரம்மா, அன்னமே தான் பிரம்மன்னு பார்ப்போமா எந்த யோசனை பற்றி பார்த்தோம். அன்னம் இல்லைன்னாக்க ஜீவிக்க முடியாது போயிடுமோ என்னமோ, அன்னந்தான் பிரம்மான்னு சொல்லுவோமே என்ன, இல்லை அன்னம் இல்லாதையும் இருந்துட்டு இருக்கு, வெறும் காத்த மாத்திரம் ஜீவிச்சுட்டு இருக்கு, ஆகையில பிராணவாயுவை சொல்லுவோமே என்ன, பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்னு பிராணன்னு சொல்லுவோமே என்ன சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லை அதுக்கும் இல்லாத போனாக்க என்ன, மனசு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மனசும் இல்லை ஜீவனை சொல்லுவோமா, ஜீவனும் இல்லை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்து சைஷாபார் கவிவாருணி வித்யா பரமேவ்யோ மன் பிரதிஷ்டிதா. இதுதான் வாருணி வித்யா, உத்தமமான வித்யா இது. ஆகையால் ஆனந்தம்தான் பிரம்மன்னு சொல்கிறது, நிறதிசை ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பற்றி தெரிவிக்கிறது. இப்படி சப்ரம்மதா மோகம் இருந்த வரைக்கும், மகாமோகன் இருந்த வரைக்கும் பிரம்மத்தை அறிஞ்சிக்க முடியாத இருந்துருக்கு. முதல்ல எது பிரம்மன்னு தெரியாத போகிறது. அங்கே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அந்த லோக சிருஷ்டி எப்படி உற்பத்தி ஆறுதுன்ற விஷயங்களில் ஏகப்பட்ட பட்சங்கள். இதில் பரமாணு காரணவாதம் ஏற்கனவே இருந்தது தான், அதுக்கு தான் வெளிப்பாடு ஏற்படுறது, இப்படிலாம் எத்தனையோ பட்சங்கள்லாம் இருக்குது. ஆகையில் அந்தந்த பட்சங்களை அவரவர்கள் சொல்லும் பொழுது அதுதான் சரி அதுதான் சரின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆகையில் பிரம்மத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியாதையே போயிடும். அது அப்ரம்மதா, பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை மகாமோகன் இருந்த காலத்தெல்லாம் இருந்தது. பிரதானந்தான் காரணம் என்று காப்பில மத்தம்லாம் சொல்கிறது. பிரமல் வந்து வெறும் நிமித்த காரணம்தான், உபாதான காரணமாக பிரதானந்தான் இருந்துட்டுருக்கு என்றெல்லாம் இது யோக மதம் சொல்கிறது. இது பிரதானந்தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற சாங்கியாலாம் வந்து ஈஸ்வரனையே ஒத்துக்கிறது இல்லை. யோகாச்சாரால் ஈஸ்வரனை ஒத்துக்கிறா, ஆனால் ஈஸ்வரன் நிமித்த காரணமாக மாத்திரம் இருந்துட்டுருக்கான், பிரதான காரணமாக இல்லைன்னு அவா சொல்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கா. ஆத்மா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ஜெயினன் சொல்கிறான், அவாவா சரீரம் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு ஆத்மா இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். சர்வசூன்யவாதியாக பௌத்தன் இருந்துட்டுருக்கான். இப்படி இந்த மோகம் இருக்கிற வரைக்கெல்லாம் பிரம்மத்தை ஒழுங்காக தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ மோகம் போயிடுத்துனா தான் அப்போ தான் வேதத்தில் எப்படி பிரம்மத்தை சொல்லியிருக்கோ அப்படி தெரிஞ்சுக்க முடியும் என்பதனால இப்போ நாரதருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுதான். ஆ பவத்து சப்ரம்மதா பவத்து சப்ரம்மதான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தினால சுற்றி 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 வரைகிறான். அந்த சந்தோஷம் வந்துடுத்துனாக்க சில சமயங்களில் நமக்கு என்ன பண்ணுறதுன்றது தெரியாத இருந்துருக்கோம். அப்படி நாரதர் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு என்பதை சொல்லி சொல்கிறார்.
அப்ப தும்புரு ஒரு சந்தோஷத்தோட சொல்ற நிகில சுபட ஸ்லாகாரேகா விலங்கன ஜாங்கிகாம் நிரவதி பலஹ பலஹ மோஹ கிரீடன்னே அனுத்தரணே ஹிரணே விவித நிகம கிராமஸ்தே யாதே விவேக மகீபிரத விபத மதுனா வீரா தஸ்மாத் இதம் பிரதமதாங்கத இப்போ தும்புரு விவேகம் ஜெயிச்சத சொல்ற விவேகம் ஜெயிச்சத சொல்றன்றத காட்டணும் மகாமோகன் தோத்ததை சொல்லி சொல்ற நிகல நிகில சுபட ஸ்லாக ரேகா விலங்கன ஜாங்கிகா லோகத்தில் இருக்கிற எல்லா வீரர்கள் எல்லாருடைய அதாவது ஒருத்த வீரனாக இருக்கா என்று சொன்னமானாக்க ஸ்தோத்திரம் பண்ணும் இந்தந்த விஷயத்திலே இவெல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்து ஜெயத்தை அடைந்தார்கள் என்று ஒரு கொண்டாடுகிற அந்த மாதிரி கொண்டாடச்சே அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இதுவரைக்கும் இந்த விஷயத்துல இவ்வளவு தூரம் இந்த வீரனுடைய பராக்கிரமம் இதனுடைய பராக்கிரமம் அந்த மாதிரி பராக்கிரமம்னு சொல்லச்சே அங்கெல்லாம் மகாரதால்னு ஒன்று சொல்லுவா அதாவது வீரர்கள்லேயே சிறந்தவர்களுக்கு அதிரசன் மகாரதன் என்றெல்லாம் சொல்றது இப்ப நம்ம இதில் சொல்லச்சு சைன்யத்தில் சொல்லச்சு மேஜர் கர்னல் என்றெல்லாம் சொல்றோமே அந்த மாதிரி ஒரு ஸ்தானங்கள் அந்த மாதிரி ஒரு கோடு இப்போ எல்லாரையும் கொண்டாடுறதுக்கு அந்த வீரர்களில் கொண்டாடுவதற்காக சில சில அடையாளங்கள்லாம் இருந்துருக்கு இவன் சூரன் தெரியப்படுத்துறதுக்கு இருக்கு அப்படி இருக்கச்சே எல்லா கோடையும் தாண்டினவனாக இருந்திருக்க மகாமோகன் அதுதான் அங்க விசேஷம் இப்ப நாம சொல்றோமே சாதாரண சிப்பாயிலேருந்து ஆரம்பிச்சு அவன் கர்னல் மேஜர் அப்படின்னு மேஜர் ஜெனரல் அப்படின்னு எல்லாம் சொல்றாள் அந்த அளவுல என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தாண்டினவன் அதி பராக்கிரமசாலியாக திகழ்ந்தவன் மகாமோகன் அததான் சொல்ற மோகம் போகாத இடமே கிடையாது ஆகையில மோகம் எல்லா இடத்துலையும் பிரவர்த்திச்சதுன்னாக்க மோகத்தால மோகத்தால ஜெயிக்காததே எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலையில இருந்தவன் அவன் அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற நிகில சுபட ஸ்லாகா ரேகா விலங்கன ஜாங்கிகா அதாவது எல்லா நிலைகளையும் ஒத்தம் பெரிய சூரன் என்பதற்கு கொண்டாடுவதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிற எல்லா நிலைகளையும் தாண்டத்துல அதிவேகமாக இருந்திருக்கும் அதாவது உரைக்ஷணம் இந்த மோகத்தை உண்டு பண்றது படிப்படியா மோகம் உண்டு பண்றதுன்னு அவசியமே இல்லை இதுலதான் சொன்னார ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கார் மகிழா மாத்தியான்னு சொல்லிட்டு பெருமாள் தான் எல்லாம் இதுவா இருக்கா ரொம்ப உத்தமமாக இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் கூட அவரும் பெண்ணோட தான் கூட இருந்துருக்கார் விட்டு பிரியதவராக இருந்துருக்கார் சிவபெருமான சொல்லணும்னாக்க இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேர் தானே விசேஷமாக கொண்டாடப்படுகின்றார்கள் பிரம்மாவை பார்த்தோம்னாக்கா எப்பவும் தன்னுடைய மனைவியான சரஸ்வதியை வாக்தேவியை தன்னுடைய முகத்திலேயே வச்சுருக்கார் ஆகையால அந்த வாக்தேவி இல்லாத போயிட்டா சரஸ்வதி இல்லாத போயிட்டா பிரம்மாவுக்கு எடுபடாது அவருக்கு விசேஷம் இல்லை அதே மாதிரி பெருமாள் எப்பவும் அகலகில்லேன் இறையும் என்று எப்பவும் பெருமாளோட சேர்ந்து பிராட்டி மகாலட்சுமியோட சேர்ந்தவராகவே இருந்துருக்க ஆகையால பெருமாளும் ஒன்றும் பிராட்டியினுடைய ஒரு இது இல்லாத ஒரு சேர்க்கை இல்லாத இருக்கிறது இல்லை அவரும் மோகிச்சவராக தான் இருந்துருக்க விபரீதத்தை அர்த்தத்தில் சொன்னவர் சிவபெருமானும் கூட தன்னுடைய உடல்ல பாதியே கொடுத்துட்டு அர்த்தநாரீஸ்வரனாக தான் திகழ்கிறார் ஆகையால யார் யாரெல்லாம் மிக உயர்ந்தவர்கள் என்று கருதப்படுகின்றனரோ அவர்கள்லாம் கூட இந்த மோகத்துல விழுந்தவர்களாக தான் இருந்திருக்கா என்றெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அப்போ அதனுடைய சீமை எல்லை இல்லாத எல்லை கடந்ததாக இருந்திருக்கிறது மோகனுடைய புகழ் மோகனுடைய வெற்றி என்பது அப்பேற்பட்ட மகாமோகன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா
ரொம்ப ரொம்ப பலத்தோடவும் இருந்தவன் அவன். நிரவதி பலஹா மோஹா கிரீடன்னே அனுத்தரணேரணே, இவை என்னமோ நினைச்சுட்டு இந்த சண்டைக்கு வந்துட்டான். இப்ப இங்க சண்டை யாருக்கு? மகாமோகனுக்கும் விவேகனுக்குமாக நடைபெறுகின்ற இந்த சண்டை. இந்த சண்டை என்னமோ சுலபமான சண்டைன்னு நினைச்சுட்டு இந்த சண்டைக்கு வந்துட்டா. ஆனா இந்த சண்டையில தோத்து போயிட்டான். இது தாண்ட முடியாத சண்டை, இது அவனால ஜெயிக்க முடியாததான சண்டை. இந்த சண்டையில விவித நிகம கிராமஸ்தேஜாது விவேக மகீ பரதா. இப்போ விவேக மகீபரதா விவேக மகாராஜாவினிடத்திலிருந்து தோல்வியை பெற்றான்னு சொல்லி சொல்லணும். அந்த விவேக மகாராஜா எப்படி இருக்கன்றத பத்தி சொல்ற. விவித நிகம கிராமஸ்தேயாது, வேதங்கள் அதுல சமூகம், வேதங்களுடைய சமூகம். உபனிஷத்துக்கள்ல பார்த்தோம்னா தெரியும், இது வேதாந்தத்தை காலக்ஷேபம் பண்றவன் சீபாஷியாதிகளை காலக்ஷேபம் பண்றவாளுக்கு நன்கு விளங்கும். ஒரு உபனிஷத்தை மாத்திரம் எடுத்து விஷயத்தை நிர்ணயம் பண்ண மாட்டேன். பல உபனிஷத்துக்கள்லையும் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து குரோடீகரணம் பண்ணி எல்லாம் ஒரே விஷயத்தை தான் உத்கோஷிக்கின்றன, எல்லா வாக்கியங்களும் சொல்லுகின்றன என்பதை தெரியப்படுத்துற. ஆகையால விவித நிகம கிராமஸ்தேயாத், இது அநேக விதமாக இருக்கிற வேதங்கள் அவைகளுடைய சமூகம், அதனுடைய அர்த்த நிர்ணயம் பண்றது. அர்த்த நிர்ணயம் பண்றதுல சூரனாக இருந்திருக்கவர் விவேகன் என்பதாக சொல்லுகிறார். இப்ப வேதங்களை கொண்டுதான் சப்ரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். சப்ரம்மதா சப்ரம்மதான்னு சொல்லி சொன்னார் இல்லையோ, அந்த இடத்துல பவத் சப்ரம்மதா பவத் சப்ரம்மதான்னு. அந்த பிரம்ம சப்ரம்மத்தை எப்படி வரும்? வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வேதத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு விவேகம் வேணும். விவேகம் இல்லாத போயிடுச்சுனாக்க வேதமே விபரீதார்த்தம். மோகம் மாத்திரம் இருந்ததுனாக்க வேதமே விபரீதார்த்தத்தை தான் சொல்றதுன்னு நமக்கு ஒரு புத்தி ஏற்பட்டு அந்த விபரீதார்த்தத்துல நாம இறங்கினவர்களாக ஆயிடுவோம். அப்படி இல்லாமல் வேதத்துல சொல்லியிருக்கிற ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தங்கள்ல நிர்ணயம் பண்றதற்கு சாமர்த்தியம் உடையவனாக இருந்திருக்கிற விவேக மகாராஜாவினிடத்திலிருந்து விபதம் அதுனா வீராத்தே அஸ்மாத் இதம் பிரதமதாங்கதா. அவன்தான் உண்மையான வீரன். யாரு? விவேகன் மகாராஜா தான். அவரிடத்திலிருந்து விபதம் அதுனா பிராப்தா, இத்தனை நாள் வரைக்கும் தோல்வியே பார்த்தாதவன் பார்க்காதவனாக இருந்த மகாமோகன் இன்றைய தினம் தோல்வியை தழுவினான். அதனால பெரிய ஒரு ஆபத்தை அடைந்தவனாக ஆயிட்டான். இனிமே மோகமே வராது. இது பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்ற பெருமாளை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு ராத்திரியாக இருந்துருக்கு. பகவத் ஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுட்டோம்னா மறுபடியும் இருட்டே வராது போயிடும். அதே மாதிரிதான் இந்த விவேகத்தை கொண்டு நாம மோகம் கணக்கு போயிடுச்சுனாக்க எது நல்லது எது கெட்டதுன்றத பகுத்தறியக்கூடிய சாமர்த்தியம் வந்துட்டு, இந்த சாமர்த்தியத்தினால நாம நல்லது கெட்டதுன்றது அதாவது நமக்கு இருந்த அஜ்ஞானத்தை போக்கடிச்சுட்டோமானாக்க மறுபடியும் அஜ்ஞானமே வராது என்பது தான் தெரியப்படுத்துற. நிகில சுபட ஸ்லாகா ரேகா விலங்கன ஜாங்கிகா நிரவதி பலா மோகா கிரீடன் அனுத்தரணேரணே விவித நிகம கிராமஸ்தேயாதி விவேக மகீபிரதா விபத மதுனா வீராதி அஸ்மாத் இதம் பிரதமதாங்கதா இதம் பிரதமாங்கதா. இல்ல ஏதோ விவேகன் மகாமோகன் சொல்லிட்டு இதை ஒரு கதாபாத்திரமா சொல்லிட்டார் என்று நாம் நினைச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இங்க சொல்ற விஷயம் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில நடைமுறையில அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அஜ்ஞானன்றது எல்லாருக்கும் தவிர்க்க முடியாதது தான். அஜ்ஞான அறியாமைன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஆனா அதை போக்கடிக்கிறதுல அஜ்ஞானத்தினாலேயே மொத்த காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது இல்லாமல் அஜ்ஞானத்தையும் போக்கடிக்கிறதுக்கு ஒரு வழியை தெரிஞ்சுண்டு அதுலேருந்து மீளணும்.
அதுதான் விவேகத்தினுடைய ஒரு காரணம். விவேகம் வந்துட்டோம்னாக்க அஜ்ஞானம் போயிடும், மறுபடியும் அஜ்ஞானம் வராது. அதுதான் ஒரு விஷயம். நாம் எந்த விஷயமா இருந்தாலும் அதை நல்லா பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த அம்சங்கள் எந்தெந்த அம்சங்களோ அது ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு அதை விவேச்சனம் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்காத ஒரு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக ஸ்தோமமாக நாம் தெரிஞ்சுட்டோம்னாக்க அதனால் அஜ்ஞானம்தான், இந்த மோகத்தினால அஜ்ஞானம்தான் வருமே தவிர ஒரு சமயத்துலேயும் நாம் நல்லதையே தெரிஞ்சுக்க முடியாத ஆயிடும். ஆகையால் எல்லா விஷயத்துலேயும் விவேகம் வேணும். இது பிரம்ம விஷயத்தில் விவேகம் வேணுன்றது ஒரு பங்கு, மீதி வாழ்க்கை நெறிமுறைகளில் கூட விவேகம், யார் நல்லவன் யார் கெட்டவன், எந்த காரியம் பண்ணால் நமக்கு நல்லது எந்த காரியம் பண்ணால் நமக்கு கெட்டது தீமை விளைவிக்கும் என்பதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த விவேகம் கணக்கு வந்துடுத்துனாக்க மறுபடியும் மோகமே வரவே வராது என்பதை தான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். தினகர ஐவதீப்பெண்ணு திருஷ்டசக்தி ததாசம் முனி பரிஷத பீஷ்டே மோகபங்கே விவேக சமனுத சமதனுதைக சாதுபீடோத்யதானாம் ரஜனி ஜரபதீனாம் ராகவோ தீர்க்க நித்ராம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். விவேகனையும் சாட்சாத் ராமனையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணுற, அவள் ரெண்டு பேரையும் சொல்லி சொல்கிற என்ன என்று கேட்டேன். தினகர இவதீவியன்னு திருஷ்டசக்தி ததாசம் முனுப முனி பரிஷத பீஷ்டே மோகபங்கே விவேக. விவேகன் ராமனை மாதிரி இருந்திருக்காங்க. எந்தெந்த அம்சத்தில் என்ன? தினகர இவதீவியன்னு பிரகாசத்தில் தேஜஸ், ராமனுடைய தேஜஸ் எல்லாரையும் அப்படியே அந்த தேஜஸ்ஸே எல்லாரையும் வழிபட வைக்கிறதுன்னு அர்த்தம். தேஜஸ் சப்தத்துக்கு அர்த்தம் பராபிபவன சாமர்த்தியம் என்பதாக கீதையில் சொல்கிறார். அதில் அதாவது எதிராளியை தோக்க கிடைக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் தேஜஸ்ன்ற சப்தத்தினால சொல்கிறது. பெருமாளுடைய நியமன சக்தியினால எல்லாருமே பெருமாளுக்கு அடிமையாக ஆயிடுறார். எல்லாரையுமே பெருமாள் தானே நியமனம் பண்ணுற, அதனால எல்லாரையுமே பெருமாள் இதில் வந்து தேஜஸுக்கு, அதாவது தன்னுடைய தேஜஸ்னால எல்லாரையும் அடிமையாக ஆக்கிக்கிறார் நடத்தும். அதாவது இதில் கட்டுப்படாதவர்கள் யாருமே இல்லை என்பதை தெரியப்படுத்துகிறார். தினகர இவ தீவியன்னு சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறார் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, திருஷ்ட சக்தின்னு சொல், சில சில சக்தி சில சில வஸ்துக்களில் இருக்கிற சக்தி நம்மளால் பிரத்யட்சமாக அறிய முடியாது. தினகர இவ திருஷ்ட சக்தி, தினகர இவ தீவியன் திருஷ்ட சக்தின்னு சொல்லச்சு நன்னா பிரத்யட்சமாக பார்த்தாலே தெரியும். சூரியனுக்கு எவ்வளவு தேஜஸ் இருக்குன்றதுக்கு இன்னொரு விளக்கை கொண்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் தன்னுடைய தேஜஸ்னாலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்க இருக்கான். எல்லா திருஷ்ட சக்திகள்னு சொல்றதுனால எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியுமாக இருந்துருக்கு. தன்னுடைய பிரகாசத்துக்கு இன்னொன்னு தேவையில்லாததாக இருந்துருக்க. அதே மாதிரி ராமனுடைய ஒரு பராக்கிரமமும் இருந்துருக்க திருஷ்ட சக்தி, யாரும் போய் தெரிஞ்சுக்கணும் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பிரத்யட்சத்தில் பார்த்தாலே தெரிஞ்சு போகிறது. ரூபமேவா சைதன் மகிமானம் வியாசஷ்டே, வேதம் சொல்கிறது பெருமாள் இந்த இவருடைய ரூபமே இவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்றது வேதம். அதே மாதிரி தான் ராமனுடைய மகிமையை தெரியப்படுத்துறதுக்காக இன்னொன்று தேவையில்லை. அப்படி விவேகமும் அதே மாதிரி ராமர் மாதிரி தான். விவேகனுடைய விவேகம் வந்துடுத்துனாக்க இது பிரகாசன்றது தானாக வந்துட போகிறது, அதுக்கு அது திருஷ்ட சக்தியாக இருந்துருக்கு, பிரத்யட்சமாக இவனுக்கு விவேகத்தினால ஏற்பட்டது. இது விவேகனுடைய சக்தியை இன்னொருத்தர் சொல்லி தெரிவிக்கணுன்றது அவசியம் இல்லை. முனி பரிஷத பீஷ்டே மோகபங்கே விவேக, முனி பரிஷத பீஷ்டே மோகபங்கே
முனி பரிஷத்து மகர்ஷிகளுடைய கூட்டம். அவைகள் மகர்ஷிகள் எல்லாரும் அவ விரும்புவதாக இருப்பது, மகர்ஷிகளாலே விரும்பப்படுவதாக இருக்கிறது மோகபங்கம் என்பதாக சொல்வது. மோகம் போகணும் என்பதுதான் மகர்ஷிகளுடைய பிரார்த்தனை. அதுதான் அவ விரும்பினது, அதுதான் ராமர் பண்ணு. இங்க மோக சப்தம் மகர்ஷிகளுடைய யோகத்துக்கு, மகர்ஷிகளுடைய தபஸ்ஸிற்கு தடங்களாக இருந்திருக்கிற ராட்சசர்களையும் அந்த ராமர் விஷயத்துல சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல மோகம் வரைச்சு மகர்ஷிகளுக்கு விரும்பக்கூடியதாக இருந்திருக்கு, மகர்ஷிகளாலே விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிறது. தபஸுக்கு பங்கமாக இருக்கக்கூடிய தபஸ அழிப்பது, தபஸுக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய மோகம். அது எத்தனையோ மோகமும் இருக்கலாம். அந்த மோகம் மோகத்தினுடைய காரியம், மோகத்தை சேர்ந்த மோகத்தினால வந்தது. இந்த விஸ்வாமித்திரர் விஷயத்துல பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரன் நாலு திக்கிலையும் போய் தபஸ் பண்ணேன், நாலு திக்கில தபஸ் பண்ணச்சே, ஒரு திக்கில முதல்ல போய் தபஸ் பண்றார், அந்த தபஸ் பண்ணச்சே அப்சரஸ்திரியிட போய் அடிமை ஆயிடுறது, அதனால அவருடைய தபஸ் எல்லாம் வீணா போயிடுறது. இன்னொரு திக்கில போய் ஒரு தபஸ் பண்றேர், அந்த தபஸ் பண்ணிட்டே இருக்கச்சே கூட அவருடைய தபஸுக்கு வீணாரத்துக்கு காரணம் ஒரு அங்கேயும் வந்து ஒரு விஷயங்கள் தான். அதாவது அந்த இடத்துலையும் தன்னை சேர்ந்தவனாக இருந்திருக்கிற ஒரு குழந்தைக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தன்னுடைய தபஸெல்லாம் அவர் குறைச்சிக்கிறேர். என்னக்க சுனசேபன் விஷயத்துல வருது, ராமாயணத்துல சுனசேபன் விஷயத்துல வரக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு திக்குலையும் தடங்கள் ஏற்படும், அப்படி திக்கு திக்கா போறது. இந்த தடங்கள்லாம் காரணம் மோகத்தினாலதான் ஏற்படுறது. இந்த மோகம் போகணும் என்பதற்காக தான் அது ஒவ்வொரு மகர்ஷியும் விரும்புறார். தடங்கள் இல்லாமல் தபஸு பண்ணணும்ன்றதுக்காக முனி பரிஷத பீஷ்டே மோகபங்கே விவேகா சமதனுதயதா ஏகா சாது பீடோத்யதானாம் ரஜனிச்சரபதீனாம் ராகவோ தீர்கநித்ராம் ரஜனிச்சரபதீனாம். ரஜனிச்சரபதி, ரஜனிச்சரம், ரஜனினா ராத்திரி, ராத்திரியில சஞ்சரிக்கக்கூடியவர்கள் ராட்சதர்கள், ராட்சசர்களுடைய சிரேஷ்டர் கரதூஷணன், திரிசரசு, அதே மாதிரி கும்பகர்ணன், ராவணன் போன்றவர்கள். இவா ரஜனிச்சரபதியினாம், இவெல்லாம் சாது பீடோத்யதானாம், சாதுக்களை ஹிம்சை பண்றதே தன்னுடைய தொழிலாக இருந்திருக்கிறவர்கள் இவெல்லாம். ஏகிபஸ்ட சரீராணி முனீனாம் பாவிதாத்மனான்னு மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு காண்பிக்கிறார். போர் போராக இருந்திருக்கிற எலும்பு குவியலை காண்பிச்சு இங்க தபஸ் பண்ண மகான்கள் அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டு அவ தூக்கி எரிந்த ஒரு எலும்பு குவியல் இதுன்னு காண்பிக்கிறார்கள். அப்ப சாதுக்களை நலிவடைய செய்யறது சாது பீடைதான் அவளுக்கு பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கு. அதுதான் சாது பீடையிலேயே ஈடுபடுபவர்களாக இருந்திருக்கிறவள் யாரு? ரஜனிச்சரபதீனாம், ரஜனிச்சரபதீனாம். அந்த ரஜனிச்சரபதி, ரஜனிச்சரன்றது இவாள் ராட்சசால சொல்றதுன்னா, ராத்திரியிலேயே சஞ்சரிக்கக்கூடியவ காமம். ரஜனிச்சரன்றது காமத்தையும் சொல்லி சொல்லணும். காமம் என்ன பண்ணும்னாக்க, ராத்திரி வேளையில தான் அதுக்கு உத்வீபனம், அதாவது காமத்தினுடைய வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குமா ராத்திரி வேளையில. அதனால என்ன ஆகும்னா மோகத்தை ஆசிரிக்க விடும், சாதுக்களை பீடம் ஹிம்சம் பண்ணுவதாக, அதுவே தொழில். அது காமத்தினுடைய ஒரு காரியமே சாதுக்களை நலிவடைய செய்யறது தான். யதா ஏகா ராமஹா ராகவஹா தீர்க்க நித்ராம் சமத்துனுத ரஜனிச்சரபதீனாம். ராமன் ஒருவராகவே இருந்துட்டு 14,000 ராட்சசர்களையும் ராட்சச கூட்டங்களுக்கு தலைவராக இருப்பவர்களையும் எப்படி ஒத்தராகவே இருந்து கொண்டு ஒரு தீர்க்க நித்ரை மறுபடியும் மீள முடியாத ஒரு தூக்கத்துல, அதாவது அவ எல்லாரையும் வதம் பண்ணேரோ, அதே மாதிரி விவேக மகாராஜா அந்த விவேகம் ஒன்னே போறோம். இந்த விவேகத்தினால காமாதிகள் காமம் குரோதம் போன்றவர்கள் எல்லாம் இவெல்லாம் ராட்சசஸ்தானத்துல இருந்துருக்கிறவா, அவ எல்லாரையும் வென்று அவர்களுக்கு தலைவர்களா தலைவனாக இருந்திருக்கிற
மகாமோகனையும் வென்று சமதனுத சாதுபீடோ இவெல்லாம் சாதுக்களை அழிப்பதற்காக ஏற்பட்டவை தானே. நம்ம ஒரு கர்வம் வருது, கர்வம் வருதுன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொன்றும் தப்போ விஸ்மயாத்துன்னு சொல்லி சொல்ற, ஒவ்வொன்றும் தர்மஹா கரதி கீர்த்தனாத்து, தர்மம் நாம பண்ற தர்மத்தை நான் பண்ணேன் பண்ணேன் தர்மம் பண்ணேன் தர்மம் பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டு போனாக்கா தர்மஹா கரதி, அந்த தர்மம் மொத்தம் போயிடுறதான். தபஹா விஸ்மயாத்துன்னு ஏகாதசி உபவாசம் சவணத்வாதசி உபவாசம் ரெண்டு நாளும் நான் பட்னியா இருந்தேன்னு என்ன நாம எப்படி நாம உட்காணும், நாமளா இருக்கவே இந்த மாதிரி எல்லாம் உபவாசம் எல்லாம் இருந்தோம்னு எல்லாம் சொல்லி ஆச்சரியப்பட்டமானாக்க அதுலயே போயிடுறதான், அதனுடைய உபவாச பலன் எல்லாம் போயிடுறதான். நானா இருக்கவே இப்படி தபஸ் பண்ணேன்னு எல்லாம் சொல்லிட்டு போனோம்னாக்க அந்த தபஸ் எல்லாம் போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் பார்த்தோம்னாக்க இந்த கர்வாதிகள் அகங்காராதிகள்லாம் வந்ததுன்னாக்க நம்மளுடைய சாதுக்களுடைய ஒரு நிலைப்பாட்டை அழிப்பதற்காகவே ஏற்பட்டவை. காமம் குரோதம், குரோதம் குருதோவன்யா குருன் அப்படின்னு சொல்ற ஆஞ்சனே ஹனுமாருடைய வார்த்தை இது. ஐயோ நான் எப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணிட்டேனே, இது லங்கைக்கெல்லாம் தீ வச்சுட்டேன், தீ வச்ச உடனே பாக்குறேன் ஐயோ போட்டு கொஞ்சம் திரும்பி வந்து பார்த்தோம்னா ஐயோ சீதையும் இந்த லங்கையில் தானே இருந்துட்டு இருக்கா, அவளுக்கும் எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி இந்த குரோதம் நம்மளுடைய இந்த கோபம்ன்றது இருந்துட்டு இருக்க நம்மளுடைய புத்திய மொத்தத்தையும் அழிச்சு விடுறது, எது நல்லது எது கெட்டது யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றோன்றத தெரியப்படுத்தாத ஒரு காரியத்தை பண்றது. ஆகையால இது குரோதத்தினுடைய ஒரு மகிமை எப்பேற்பட்டது, அந்நியாயம் எல்லாரையும் அழிச்சது, சாதுக்களை நலிவடைய செய்வதற்கு காரணமாக இருப்பது. இவை எல்லாவற்றுக்கும் பத்தியாக இருந்துட்டு இருக்கிற இவாள்லாம் யார், மகாமோகன். மகாமோகனையும் மறுபடியும் அந்த மோகத்துக்கு காரணம் இவெல்லாம், இந்த மோகமும் போயிடுத்து இவைகளும் போயிடுத்து எல்லாம் மறுபடியும் மீளாதபடியான ஒரு நிலையை அடைந்தன என்பதை சொல்ற. இது ராமர் மாதிரி, ராமர் எப்படி ராவணன் முதலிய ராட்சசர்கள் அனைவரையும் மறுபடியும் கிளர்ந்து எழாதபடி பண்ணேரோ அதே மாதிரி விவேக மகாராஜா மகாமோகனுக்கு ஏற்பட்ட இந்த யுத்தத்துல எல்லாரையும் மறுபடியும் எழாதபடி பண்ணிட்டார் என்பது சொன்னார். தினகர இவதீவியன் திருஷ்டசக்தி ததாசௌ முனி பரிஷத பீஷ்டே மோகபங்கே விவேக சமதனுதயதைக சாது பீடோத்யதானாம் ரஜனி சரபதீனாம் ராகவஹ தீர்க நித்ராம். இதுவரைக்கும் விவேக மகாராஜா ஜெயிச்சதும் மகாமோகன் தோத்த விஷயத்தையும் சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா சில விஷயங்களை, சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லி சொல்ற. ஹா மகாராஜா, ஹா துர்மதி ஜீவிதேஸ்வரா, ஆ ஹா நிகில ஜன மோகனா, குத்ரகதோசி. நேபத்தியத்துல திரை மறைவுல இருந்து ஒரு சப்தம் கேட்கறதான் இந்த இடத்துல திரைக்குள்ள. இத்தனை நாளா நீர்தானே எல்லாம் இருந்த, இப்போ எங்க விட்டுட்டு போயிட்டே, நேர் எங்க போயிட்டே அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுல துர்மதி பிராணநாதா என்று சொல்ற, துர்மதி என்னுடைய பிராணநாதன், மகாமோகனுடைய மனைவி துர்மதி அவளுடைய பிராணநாதி, எல்லா ஜனங்களுக்கும் மோகத்தை உண்டு பண்ணுபவனாக இருந்திருக்கிறவன், எங்க போனேர் எங்க போனேர்னு சொல்லி சொல்ற. பந்திகாஹம் பந்திகிராஹம் கிரகீதாபிஹி நூனம் சம்ப்ருத குருவைராபிஹி பந்திகிராஹம் கிரகீதோ மம நாதஹ தாபிஹி த்ரிதஷ மஹிளாபிஹி. நேர் என்ன பண்ணேர்னா மகாமோகனை பார்த்து சொல்றாவாள்லாம், தேவ ஸ்திரீக்கள் எல்லாரையும் ஜெயில அடைச்சு இப்ப அவளோட ஒரு விரோதம் அதிகமா ஆகி போய் அதிகமாகி அவள்லாம் உண்மை ஜெயில அடைச்சிட்டா என்று சொல்றாளா. ராமாயணத்துல மந்தோதரி சொல்ற வாக்கியம் இது, இந்திரியங்கள்லாம் இந்திரியாணி புராஜித்தா ஹிருதம் திரிபுவ விபுவனம் தயா தைரேவேந்திரியம் கிரகீதோ சேதி. அதாவது சொல்ற ராவணனை பார்த்து சொல்ற, ராவணன்
யுத்த பூமியில அடிபட்டு விழுந்து கிடக்குறான். பதிவிரதர்களுடைய தர்மம் என்னன்னு கேட்டாக்க, யுத்தத்துல மாண்டு போயாச்சுனாக்க யுத்த பூமியில போய் தன்னுடைய கணவனுடைய உடலை தம் மடியில போட்டுண்டு அழணும். இது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தர்மமாக சொல்லப்படுகிறது. இந்த சாஸ்திரங்கள்ல சில சில இடங்கள்ல வரச்சே அழணும்னே சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு சாஸ்திரியமான ஒரு விஷயம்தான் இது. இது பதிவிரதை என்னன்னு சொல்லி அழுது, ராவணன் சொல்லி அழுதுன்னு பாக்குறா. மந்தோதரி யுத்த பூமிக்கு வர ராவணனை தூக்கி மடியில, ராவணனுடைய சரீரத்தை தூக்கி மடியில போட்டு அவழறா. என்ன அழுதுன்னு, நீ முன்ன இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சு பெரிய தபஸ் பண்ற, தபஸ் பண்றதுன்னா இந்திரிய நிகரம் இல்லாத தபஸ் பண்ண முடியாது. பெரிய பெரிய தபஸ் பண்ணி பிரம்மாவனிடத்திலேருந்து வரண் பெற்ற, சிவபெருமானிடத்திலேருந்து வரண் பெற்ற, இப்படிலாம் இந்த இந்திரியங்களுடைய ஜெயத்தினால நீ வரண் பெற்று பெரிய பராக்கிரமசாலியாக ஆனா, அதே இந்திரியங்களுடைய வசத்தினாலதான் இந்த நிலைக்கும் நீர் ஆன ராவணன் ஆனதும், இந்திரியங்களுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லாத இந்திரியம் ஒன்ன ஜெயிச்சிருச்சு. இப்போ இந்திரியம் என்ன பண்ணுது, சீதா பிராட்டியை அடையணும்னு ஒரு துராசை உனக்கு ஏற்பட்டது. அந்த துராசையினாலதான், இந்திரியங்களாலதான் இப்ப நீ வீழ்த்தப்பட்டவனாக ஆயிட்டாய்னு மந்தோதரி சொல்றா. அதே வார்த்தையை தான் இந்த இடத்துல சொல்ற. தேவஸ்திரீக்களை எல்லாம் கூட மகாமோகனுடைய செயல்னால தேவஸ்திரீக்கள் எல்லாரையும் நீ கட்டுப்படுத்தின, நீ ஜெயில அடைச்சவனாக நீ இருந்த, நீ அந்த தேவஸ்திரீக்களே தான் ஒன்ன அந்த மோகனை இல்லாதபடி பண்ணிட்டா இப்போ என்பதை சொல்ற. வந்தி கிரகங்கிருஹீதாபி நூனம் சம்பிரத குருவைராபி, சம்பிரத குருவைராபின்னு அவளுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு பகைன்றது இருந்துருக்க, அது சாதாரணமாக இருக்க. சில பேருக்கு நமக்கு எல்லாம் கோபம் வரும், அவளை கொஞ்சம் எதிரியா சில பேர் நினைப்போம், சில சமயங்கள்ல நினைப்போம், உடனே போயிடுவோம், வேற மாறி போயிடும். சரிப்போ அவள் விஷயத்துலயும் நம்மளுடைய கருத்தை மாத்திக்கிறதுன்றது உண்டு. ஆனா சில பேர் கரு வைக்கிறதுன்னு சொல்லுவா. ஒருத்தரை பிடிக்காத போயிடுத்துனாக்க எது பண்ணாலும் அவளுக்கு பிடிக்காது, அவ நல்லது பண்ணா கூட பிடிக்காது, இப்படி எல்லாம் ஒரு சன்னிவேசம். அந்த மாதிரி இவ என்ன பண்ணிட்டா, இந்த தேவதாஸ்திரீக்கள்லாம் மகாமோகனாலே பிடிபட்டவர்களாக ஆனதுனால மகாமோகன் விஷயத்துல அவளுக்கு தீர்க்கமான வைரம் வந்துடுச்சு, ஒரு விரோத பாவம் வந்துடுச்சு அவளுக்கு. எப்படியான மகாமோகனை இல்லாத பண்ணிடணும்னு அவ தீர்மானம் பண்ணிட்டான். அதனால அவ என்ன பண்ணிட்டான்னா, இப்ப மமநாதா தாபிகி த்ரிதிஷ மகிழாபிகி பந்திகிரா, என்னுடைய நாதனாக இருந்திருக்கிற மகாமோகன் கூட அவர்களாலே, அப்போ அந்த மகாமோகனுடைய அதாவது தேவதா ஸ்திரீக்களாலே சிறை அடைக்கப்பட்டவராக ஆயிட்டா என்று சொல்ற. நாரதர் சொல்ற, சகே ஹந்த ஹந்த பிரதிபுத்தா துர்மதி சோரஸ்தாடம் ஸ்வயம் விலபதி. இது மகாமோகனை சேர்ந்த மீதி பேர் சொல்ற வார்த்தை. மகாமோகனுடைய சாட்சாத் மனைவி துர்மதி அங்க பாரு என்ன இதுன்னு சொல்லி நாரதர் பார்த்து சொல்ற. சகே ஹந்த ஹந்த பிரதிபுத்தா துர்மதி சோரஸ்தாடம் ஸ்வயம் விலபதி. துர்மதி அழறாளாம், உரஸ்தாடம்னு சொல்றது கணவன் இல்லாத போயிட்டாக்க அந்த சமயத்துல மார்ல அடிச்சுண்டு அழணுன்றது சொல்லிருக்கு. இது சாஸ்திரத்துல சொல்ற விஷயம்தான். அந்த அழறதும் ஒரு பிரக்கிரியை. இந்த அழற பிரக்கிரியில கூட சோரஸ்தாடம்னு சொல்ற இவ துர்மதி தன் மார அடிச்சுண்டு அவ அழறாப்பாரு எங்க பாகுன்னா, பாக்கிய ஜனை ஸ்நார்த்தம் தீர்க்க மார்க்கம் துவயா பிரக்ராந்தேன தீனதசா சந்தப்தா தைத ஜன நாத கிமிதி சந்தியக்தா. எங்க நீர் என்ன பண்ணு, தமக்கு புறம்பாக இருந்திருக்கிறவன் எல்லோருடையும் சென்றவன, அதாவது தன்னை காட்டிலும் பாக்கியம், துர்மதியை காட்டிலும் வெளிப்பட்டவர்களாக இவள், அந்தரங்கமானவள் துர்மதி,
நீ அந்தப்புறத்துல இருன்னு சொல்லிட்டு காமன் குரோதன் கர்வன் இப்படி இவாள்லாம் இருந்துருக்காள இவாளெல்லாம் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு நேர் போனே பாஹ்யஜனை சார்க்கம் தீர்க்கமார்க்கம் தயா பிரக்ராந்தேன இது ரொம்ப தூரம் நடந்து போய் விவேகனை ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயமானா ஒரு பெரிய விஷயத்துக்கு நீங்க வந்து போனங்கோ ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தீனதசா சந்தப்தா தைத ஜனா நாதகிமிதி சஞ்சக்தா நாங்கள்லாம் தீன நிலையில இருந்துருக்கோம் இங்க துர்மதி மாதிரி இருக்கிறவள்லாம் மோகம் இல்லாத போயிடுச்சோம்னாக்கா இதை கேட்படுதலாம் சுமதியினுடைய ராஜ்யம் தான் இனிமே வந்துடுச்சே தவிர துர்மதியினுடைய ராஜ்யம் மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சு எங்களுடைய ஜனத்தை எங்களுடைய பிரியமான ஜனத்தை நாதா நீர் விட்டுட்டு போயிட்டேரேன்னு சொல்லி அவ அழறானா நாரதர் சொல்ற சகே அசுருதபூர்வம் இதம் அத்தம் ஆகர்ணித்தம் இதுக்கு முன்ன கேட்காத ஒரு விஷயத்த நாம இப்ப கேட்டிருக்கோம் இது பாரு யாரு விவேகன் ஜெயிக்கிறது மகாமோகன் தோக்கிறதுன்றது இத்தனை நாள் நாம கேட்காத விஷயம் இப்ப நம்ம விவேக மகாராஜாக்கு உண்டான ஜெயம்ன்றது விசேஷமானது இது நாம இப்ப கேட்டிருக்கோம்னு சொல்லி சொல்ற அப்ப தும்புரு சொல்ற பகவன் அயங்குலு சுராசர சமர நாடக சூத்திரதாரஸ்ய பகவத சூத்திர ரச்சனா பரிபாக ஹததி ஜீவிதேஷம் விஷாதமூர்ச்சாதி லுப்த நிஸ்வாசாம் திருஷ்ணாதய சகுல்யா துர்மதிமபிதோ நிபத்திய விலபந்தி துஷ்பரிஹரஹ கல்வசோ தாரணோ நியதி பரிணாமஹ என்று சொல்ற இந்த இடத்துல தும்புரு சொல்ற சுராசுர சமர நாடக சூத்திரதாரஸ்ய பகவத சூத்திர ரச்சனா பரிபாக இது என்ன பெரிய விஷயம் நினைச்சிருக்கேன்னா இதுல பெருமாளுடைய ஒரு சூத்திர ரச்சனா பரிபாக்கம் இந்த போர்ன்றது தேவா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற யுத்தம்ன்றது ஒரு நாடகம் அந்த நாடகத்துல சூத்திரதாரராக இருந்திருக்கிற இவர் பகவான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் அயங்கலு சுராசுர சமர நாடக சூத்திரதாரசே பகவத சூத்திர ரச்சனா பரிபாக்கா அவர் பண்ற ஒரு கோடு இருந்துருக்க அதனுடைய பரிபாக்கம் தான் இதுவே தவிர நாம ஏதோ புதுசா நாம ஏதோ நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைன்னு எல்லாம் நீர் சொல்றேற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது எம்பெருமானுடைய ஒரு செயல் தான் அதுதான் இங்க சொல்லப்பட்டது என்று சொன்னார் இப்ப சொல்ற பகவத இதுக்கு ஹதஜீவிதேஷாம் விஷாத மூர்ச்சாதி லுப்த நிஸ்வாசாம் நிஸ்வாசாம் திருஷ்ணாதேகா சகுல்யா துர்மதிம் அபிதோ நிபத்திய விலபந்தி இதுல துர்மதி துர்மதியை சேர்ந்த பெண்கள் யுத்தத்துல பெண்கள்லாம் வரக்கூடாது காவல் வரைச்சே பெண்கள் ஆயிடுச்சும் வந்தா அது வேற விஷயம் இவர்களுடைய மனைவிமார்கள் இங்க குரோதன்லாம் இருந்தாலும் இல்லையோ அவளுடைய மனைவிமார்கள் துர்மதி எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்துல அழ வர அதுதான் சொல்ற ஹத ஜீவ ஜீவிதேசாம் விஷாத மூச்சாதி லுப்த நிஸ்வாசாது கிருஷ்ணாதயா சகுல்யா துர்மதிம் அபிதோ நிபத்திய விலபந்தி இவளுடைய பிராண நாயகனாக இருந்திருக்கவன் ஹதனாக ஆயிட்டான் துர்மதியினுடைய பிராணநாயகன் மகாமோகன் மகாமோகன் பிராணநாயகனாக இருந்திருக்கிற மகாமோகன் அவன் ஹத ஜீவிதன் ஜீவிதேசா பிராணம் போயிடுத்து அவன் இனிமே இல்லை இப்போ அதனால என்ன எடுத்து ஒரு பெரிய துக்கம் இந்த துக்கத்தினால
மூச்சை வந்துட்டு மூச்சை அடிச்சதுனால மூச்சு விடுறது கூட மறங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த துர்மதிய கிருஷ்ணாதய சகுல்யா துர்மதிம் அபிதோ நிபத்திய விலப்பந்தி. இவாளுடைய குலத்தை சேர்ந்தவளாக இருந்திருக்கிற கிருஷ்ணா குஹனா போன்றவள்லாம் இருக்காள், அவளும் நாலு பக்கத்துலயும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அழறாளாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றாரு. துஷ்பரிகாரஹா கல்வசு தாரணோ நியதி பரிணாமஹா. இந்த காலத்தினுடைய பரிபாக்கம்ன்றது ஒருவராலையும் தடுக்க முடியாது. எந்த சமயத்துல விவேகம் ஜெயிக்கிறது, எந்த சமயத்துல மகாமோகம் ஜெயிக்கிறான் என்கிற விஷயம் இருக்க, இது யாராலையும் தீர்மானம் பண்ணி சொல்ல முடியாது. இது காலத்தினுடைய பரிபாக்கம்ன்றது ஒத்தராலையும் ஜெயிக்க முடியாததாக இருந்துருக்கு, யாராலையும் தவிர்க்க முடியாததுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு காரணம் சொல்ற, ஆகர்ணியதாமரபிருதாம் அமராங்கணானாம் மஞ்சூனிதானி மணிகங்கண சிஞ்சிதானி ஸ்ருண்வன்னதம் விலபிதானி நிஜ பிரியாணாம் மோகப்பிரயாத்ய புனஹ புனருண்மிடிதாய நித்ராம். இந்த மகாமோகன் என்ன பண்ணான்னா, ஒரு காலத்துல தேவதா ஸ்திரீகள் எல்லாரையுமே தன்னுடைய வசமாக ஆக்கி கொண்டிருந்தான். அந்த தேவதா ஸ்திரீக்களை சொல்லச்சு அவ கையெல்லாம் ரத்னத்தால ஆன வளையல் போட்டுருக்கான். அந்த வளையல் ஜல் ஜல்லுண்டு அந்த வளையல் ஓசை கேட்டுண்டு சாமரம் வீசும்படியாக பண்ணானா அவன். அது கொண்டு இந்த மகாமோகன் இப்போ அப்படிப்பட்டவனாக இருந்த மகாமோகன் ஸ்ருண்வன் அசௌ விலபிதானி நிஜ பிரியாணம் மோக பிரயாத்ய புனருண்மிடிதாய நித்ராம். அப்பெல்லாம் தூங்கச்சே, மகாமோகன் தூங்கச்சே, தேவதா ஸ்திரீக்கள்லாம் இவாளுக்கு சாமரம் வீசணும் விசிறி வீசணும், அவன் பாட்டுக்கு இவா ஜல் ஜல்லுன்ற அந்த சப்தம் கேட்டுட்டே தான் அவன் தூங்குவானான் அந்த கை வளையல்னால. இப்போ கூட சில பேருக்கெல்லாம் நல்ல காத்தடிச்சு இருந்தா கூட வாசல்ல நல்லா கொசு இல்லாத நல்லா படுத்துன்னு தூங்கினா கூட தூக்கம் வராது. இவா போய் ஆத்துள்ள படுத்துட்டு ஃபேன் போட்டுண்டு அந்த ஃபேன் சப்தம் கேட்டாதான் இவளுக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி அவனுக்கு மகாமோகனுக்கு அந்த காலத்துல எப்படி இருந்துனாக்க, தேவதா ஸ்திரீக்களுடைய சாமரம் வீசணும், சாமரம் வீசுறதோட மாத்திரமில்ல அவ கையில போட்டுருக்க வளையெல்லாம் ஜல் ஜல்னு ஓசை கேட்கணும், அப்பதான் அவனுக்கு தூக்கம் வந்திருந்து. அந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கினவனுக்கு இப்போ ஒரு வேற மாதிரி ஒரு தூக்கம் வரதான். இப்போ ஸ்ருண்வன் அசௌ விலபிதானி நிஜ பிரயாணா மோக பிரயாத்ய புனருண்மிஷிதாய நித்ராம். அந்த தூக்கத்தும் போது மறுபடியும் ஏந்துப்பான், கொஞ்ச நாய் தூங்கின விற்பாடு ஏந்திருக்கிறதுன்றது உண்டு. இப்ப என்ன ஆறுதுன்னா, இவாளுடைய மனைவிமார் மகாமோகனுடைய மனைவிமார்களாக இருந்திருக்கிற பந்தஜனங்களாக இருந்திருக்கிற பிரியஜனங்களாக இருந்திருக்கிற துர்மதி கிருஷ்ணா குஹனா போன்றவர்கள்லாம் அழற. இந்த அழுக சப்தத்தை கேட்டு மகாநித்ரைய தூங்கின்றிருக்க, பிரயாத்ய புனருண்மிஷிதாய நித்ராம். இப்படிப்பட்டதாக ஒரு நிலை மகாமோகனுடைய நிலை இப்ப இருந்துக்குன்னு சொன்னார். அப்ப தும்புரு சொல்ற, பகவன் மகாப்ரோணாசோ பிராணஹாசோ அத்யாபி நித்ராதி மோர்ச்சதி நிமிஷதி வேதி சம்சயடோலாம் அதிரூடோஸ்மி என்று சொன்னார். இப்ப இந்த மோகத்துல படுத்தும் அவன் பார்க்கறான், பார்த்தாக்கா யுத்த காலத்துல விழுந்து கிடக்கான். விழுந்து கிடக்கிறதுல பார்த்தவன் மூர்ச்ச அடைஞ்சிருக்கானா, இல்ல தூங்குறானா, இல்ல கண்ணை மூடின் இருக்கானா, இல்ல அவனுக்கு பிராணனே இல்லையா, என்னதுன்னு தெரியாது, எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமா தான் இருந்துருக்குன்னு தும்புரு நாரதரை பார்த்து சொல்லி சொல்ற. அப்ப நாரதர் சொல்ற, பவது திருஷ்டம் தாவது ஏதாவது சிஷ்டமபி யதா யதாகமம் திரக்ஷாவகா அயம் புனரத்ர மதுகைட்டாவாதி மகாசுர நிரசன பிரகாசித பிரபாவகா மகாபுருஷ இவ விஜித மகாமோகா விபுதபதி அபிஸ்தூயத்தே சுமதிபதி. உன் சந்தேகம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டான், அதை பத்தி ஒன்னும் இதுல எனக்கு நிஷ்கர்ஷம் வந்துடுத்து, என்னுடைய நிஷ்கர்ஷத்தை சொல்ற நீ கேளு என்று சொல்ற. இவ்வளவு தூரம் நாம பார்த்தாச்சு, மீதியும் சாஸ்திரப்படி நாம பார்க்கலாம்
என்று சொல்றார். பவத்து திருஷ்டம் தாவத்து ஏதாவது சிஷ்டபம் அப்படி மீதி இருக்கிறது கூட யதாகமம் திரக்ஷாவகா, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி நாம பார்ப்போம் என்று சொல்றார். இப்போ இந்த மகாமோகன் இப்ப விவேகன் பார்த்தோம்னாக்க இங்க தெரியுது சாஸ்திரம் சொல்றது அயம் புனா அத்த மதுகைடபாதி மகாசுரன் நிரசன பிரகாசித பிரபாவகா மகாபுருஷ இவ விஜித மகாமோகா விபுதபதி அபிஸ்தூயதே சுமதிபதி. இப்ப இந்த சுமதிபதியாக இருந்திருக்கிற விவேகன் எல்லா தேவதைகளாலையும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறான். எப்ப ஸ்தோத்திரம் பண்ண, இது எப்படி இருக்குன்னா மதுகைடபால சம்ஹாரம் பண்ண உடனே ஹரிக்ரீவ மூர்த்தியை எப்படி எல்லா தேவதைகளும் ஸ்தோத்திரம் பண்ணாலோ அதே மாதிரியாக விவேகனை எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்றான். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தினாலேயே நாம தெரிஞ்சுக்கலாம் இது இவன் மகாமோகன் தூங்குறானா மூர்ச்சை அடைஞ்சிருக்கானா இல்ல மீளாத தூக்கத்துல இருக்கானான்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல மதுகைட்டபால வதம் பண்ணினதுனாலதான் ஸ்தோத்திரம் பண்ணா, இங்கேயும் விவேக மகாராஜா மகாமோகனை வதம் பண்ணதுனாலதான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை பண்றதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் இங்க திருப்பி ஏந்திருக்க முடியாத ஒரு நிலையை தான் அவ அடைஞ்சான் மகாமோகன் என்பது. பகவன் இதமஸ்ய விக்ரம பிரயணித வியச்சரகண பிரயுக்தாம் வீராபிஷேக மங்களம். இது என்ன, இது என்ன விசேஷம் தெரியுமா? இது இது ஒரு பெரிய அபிஷேக மங்களம். இது அதாவது விவேகனுடைய பராக்கிரமத்தினால சந்தோஷம் அடைஞ்ச இவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ஏதோ நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. இதுல யுத்தத்துல ஜெயிச்ச மகாராஜாக்கு பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகமாகிற ஒரு மங்கள காரியம்தான் இவர்களுடைய ஸ்தோத்திரமாக திகழ்கின்றது என்பது சொல்லுகின்ற. இந்த தும்புருவனுடைய வார்த்தை அமுஷ்ய திருட விக்ரம த்ருத நிபீத மோகம் புதே விவேக நிருபதே ரசோ வினய சன்னதே மூர்தனி பர பிரணிதிபத்திம ஸ்திர சுகாப வகதோத்கதி பிரதி பிரசவ சௌரபா பத நிபததி புஷ்பவருஷ்டி திவஹா. மகாமோகன் ஜெயிச்ச, இவர் ஜெயிச்சத்துக்கு காரணம் இவருடைய பராக்கிரமம். இந்த பராக்கிரமத்தினால ஜெயத்தை அடைஞ்ச ஒரு மகாமோகன். இது வந்து விவேக மகாராஜா. இது மகாமோகன்ற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை வத்தும்படியாக பண்ணப்பட்டவர். இந்த விவேக மகாராஜனுடைய வினயத்தினால வணங்கி இருக்கிற அந்த தலையில விவேகம் வந்துட்டோம்னா வினயம், விவேகம் வந்தாதான் வினயம் வரும். இந்த பகவத் தியானத்தினால வரக்கூடியதான ஒரு மோட்ச சுகம் இருக்க, அந்த மோட்ச சுகம் அது தோஷத்துக்கு, அதாவது தோஷம் சொல்ல தோஷம் சொல்லுதுன்றது இல்லாததாக பண்றது. பர பிரணிதி பக்திரிம ஸ்திர சுகாப வாதோத்கதி பிரதிப்பிரசவ பிரதிப்பிரசவம்னாக்க ஒரு அபவாதம், அபவாதத்துக்கு அபவாதம் இருக்கு, அதுக்கு பிரதிப்பிரசவம்னு வியாக்கரணத்துல சொல்லுவா. அந்த நியாயத்தை சொல்றது இந்த இடத்துல தோஷம் சொல்றதுன்றது ஒண்ணு, தோஷம் சொல்றதுக்கு ஒரு அபவாதம்னாக்கா தோஷமே இல்லாததுன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்ச சுகத்தை உண்டாக்கக்கூடியதான இந்த வாசனை இருந்துருக்கேன். இதுதான் புஷ்பவருஷ்டி மாதிரி ஆகாசத்திலேருந்து விழுது இங்க விவேக மகாராஜாவுக்கு ஜெயத்தை காண்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா நாரதர் சொல்ற, சம்பிரதி சிரப்பிரார்த்தித மகா சமர சந்தர்சனேன சந்தோஷித்தம் சக்ஷுகு. இத்தனை நாளா இவ்வளவு பெரிய சண்டையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அந்த சண்டையை நாம பார்த்துட்டோம், கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. ததிக பகவதா பரிவிவாக இசித ஹர்ஷ பிரகர்ஷேன விஸ்வேஷு புவனேஷு விவேக விஜயா விஸ்ராவய தவ்யஹா. நீ என்ன பண்ணணும், தும்புருவை பார்த்து சொல்ற. எல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் நாம ஆசைப்பட்ட மூலியம் அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியாக எல்லா இடத்துலையும் போய் விவேக மகாராஜா ஜெயிச்சிட்டார் மகாமகாவைக்கு என்று இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்தணும். நான் என்ன பண்ணுவேன்னா அகந்து பிரசமித பிரதிபட்சம் சவசீகிருத ஹிருஷிக கணம்
சுமதி சகாயம் மகாராஜம் சமயோபனத சார்வபௌம வதாபிஷேகம் சௌஸ்மதிக விருத்தியா சௌஸ்நாதிக விருத்தியா சம்பாவிய சமாதி சப்ததந்து சாஹாயக்கேன சந்தோஷயிதும் ஆத்மானம் இச்சாமி. இப்போ நான் விவேக மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நானே பிரசமித பிரதிபட்சம் சுவசீகித ஹிருஷீகணம் சுமதி சகாயம். என்னால் இத்தனை நாள் வரைக்கும் இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சதாக இருந்துருக்கு. இந்த சமயத்தில் சார்வபௌமன்ற ஸ்தானத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சுமதியினுடைய பர்த்தாவாக இருந்துருக்கிற விவேக மகாராஜா, அதனால் இதில் சமாதின்ற ஒரு யாகம், அந்த யாகத்தில் சகாயம் செய்கிறதுனால என்னையும் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நான் இவருக்கு இந்த பக்தியோகத்தில் விவேக மகாராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது என்பது சொல்லிட்டு ரெண்டு பேரும் நீ போய் விவேகனுடைய ஜெயத்தை சொல்லு, நான் விவேகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு நாரத மகாராஜாவும் நாரத மகர்ஷியும் தும்புருவும் தனித்தனியாக பிரிகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதோட இந்த எட்டாவது அங்கம் முடிவடைகிறது. இந்த எட்டாவது அங்கத்தில் நமக்கு பல விஷயங்களை சுவாமி தெரிவிச்சிருக்க, இந்த விவேகம் வந்துடுத்துனாக்க இந்த மோகத்தினுடைய அழிவு நிச்சயம், மகாமோகனுடைய அந்த மோகம் போகிறதுக்கு விவேகம் கட்டாயம் தேவைப்படுறது. விவேகம் இருந்ததுனாக்கா பெரிய ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே பன்னெண்டாம் மாதிரி தான் நம்மளுடைய நிலை என்பதையும் சுவாமி இதன் மூலம் தெரியப்படுத்துகிற. சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் விவேகம், எல்லா விதத்திலுமான விவேகம் வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.